Hi friends, welcome back to Shah Creation. Aira render in a kudutu in the doll cake in a bakery lavanga venda. Rumba easy ya, cake tin illama, oven illama, render in a mutte which in a weekly every ready panalana, paklanga, adakumari nama channel, subscribe pananga, bell icon and click panikanga, wanganama first vanilla sponge ready panikla, adaka araka palavakanama either thirika. 1 teaspoon baking powder, 1 teaspoon of paadi alavukku baking soda um salt seithittu nalla nange salichi mix panni eduthu vechikanga. Adutha nama rendu mutta eduthikalam. Adula 1 teaspoon alavukku vanilla essence seithikalam. Oru electric beater vechittu high speed la potuttu oru 30 second nalla beat pannikanga. Adukaparam neenga maida edutha same cup la 1/2 cup alavukku powder pannina sugar eduthikalam. Adha konja konjama seithittu இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா ஒயிட்டா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டதும் அதில் நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மைதா மிக்ஸை இந்த எக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடவே காய்ச்சி ஆற வைத்த பால் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பேட்டர் வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு 5 இன்ச் டின்னும் ஒரு 3.5 இன்ச் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸும் நான் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து ஆயில் தடவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரும் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 பாக்ஸுமே வந்து நான் எப்போவுமே எல்லா வீடியோவிலும் காட்டுற மாதிரி என்னுடைய ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் ஆகிறதுக்கு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அந்த 2 கேக் டின்னுமே வந்து இந்த ஒரே பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 30-லேருந்து ஒரு 35 நிமிஷம் போல் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் ஓடிஜி ஓவனாக இருந்துச்சுன்னா 180-ல் ஒரு 30-லேருந்து ஒரு 35 நிமிஷம் போல் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக் டின்னை பாத்திரத்தில் வைக்கும் போது மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு பதிவிட முடியல, காட்டுறதுக்கு எனக்கு முடியல. தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அந்த மாதிரியான பாத்திரத்தில் தான் நான் வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுப்பேன் அப்படின்றது. இப்போ நான் வந்து கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா அருமையாக நம்மளுக்கு கேக் வந்து பேக் ஆகி வந்திருக்கு. இந்த லஞ்ச் பாக்ஸில் தான் நான் வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெளியிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணின சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு லோ ஸ்பீட்லேருந்து 1, 2, 3 ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக ஆகிற அளவுக்கு நான் வந்து இந்த க்ரீமை பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்ததை நம்ம வந்து கேக் கட் பண்ணிக்கலாங்க. 5 இன்ச் டின்ல வச்ச கேக் வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கிறேன். லஞ்ச் பாக்ஸில் வச்ச கேக் வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்தது நம்ம கேக்கை ஐசிங் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து க்ரீம் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுக்கலாங்க. இந்த கேக்கை வந்து மில்க் சிரப்பு வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த டால் கேக் வந்து ப்ளூபெரி ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து ப்ளூபெரி க்ரஷ் வந்து இந்த லேயரில் கொடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ளூபெரி ஃப்ளேவரில் செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெறும் க்ரீம் வச்சு கூட நம்ம இந்த டால் கேக் செஞ்சுக்கலாங்க. நான் செகண்ட் லேயரும் வச்சுருக்கேன். அதே மாதிரி சேம் மில்க் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 5 லேயரும் நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மில்க் சிரப்பு பார்த்திங்கன்னா சூடான 1 கப் பால் எடுத்துக்கோங்க. சூடான 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துட்டோன்னா நம்மளுடைய மில்க் சிரப்பு வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ கடைசி லேயர் வச்சுட்டேங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து டால் கேக் மோல்டு இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் அந்த ஷேப் வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக கேக்கை வந்து கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு வந்து நம்ம கேக் மோல்டு வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி எல்லா சுற்றிலும் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஷேப்பாக கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் வச்சு ஒரு க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். இந்த க்ரம் கோட் கொடுக்கும் போது நீங்கள் அதிகமாக க்ரீம் யூஸ் பண்ண வேண்டாம். அளவான கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ரீம் கொடுத்து இந்த ஒரு கேக்கை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இந்த க்ரம் கோட் கொடுத்துட்டு நல்லா ஃபினிஷிங்காக ஸ்மூத்தாக கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம இதுக்கு மேலே இன்னொரு க்ரீம் கொடுத்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதனால லைட்டாக இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுத்துட்டு இந்த வேலையை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்ததான் என்கிட்ட ஒரு டால் இருந்துச்சு, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய காலெல்லாம் பார்த்திங்கன்னா கிளிங் கிராப் வச்சு இந்த மாதிரி கட்டிட்டேன். அதை வந்து இந்த கேக்கில் நான் வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. அடுத்தது நம்ம வந்து நம்ம கட் பண்ணின கேக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கேக்கை வந்து இந்த மாதிரி ஓரங்களில் வச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஷேப்பாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் மோல்டு இல்லாமல் நம்ம அருமையாக நல்லா ஷேப்பாக இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆர்வம் இருந்துச்சுன்னா போதும், 1000-2000 செலவு பண்ணாமல் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு டெக்கரேஷனில் டிசைனில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தயங்கவே வேண்டாம், தயக்கப்படாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல முறையில் கேக் செஞ்சு எடுக்கிறதுக்கு வருங்க. நான் அடுத்ததான் ஒயிட் கலர் க்ரீமில் வந்து கலர் மிஸ்டோட பர்பிள் ஃபுட் கலர் வந்து நான் 2-3 ட்ராப்ஸ் இட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம இந்த டால் கேக்கோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பர்பிள் அண்டு ஒயிட்டில் நான் செஞ்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பைப்பிங் பேக்கில் ஒயிட் கலர் க்ரீம் கொடுத்துட்டு சின்ன ஒரு ஸ்டார் நாசல் வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுத்துக்கிறேங்க. இது வரைக்கும் என்னோடய பொண்ணோட பையனோட பர்த்டே, என்னோடய ஃபேமிலியில் கேக் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக வேண்டியும் நான் வந்து கேக் செஞ்சுட்டு இருந்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பர்த்டேக்காக நான் வெளியில் கொடுக்கக்கூடிய கேக். இதை ஃபஸ்ட் டைம் செய்யக்கூடிய கேக்குங்க. என் பொண்ணு கூட படிக்கக்கூடிய பொண்ணோட பர்த்டேக்கு நான் இந்த கேக்கை நான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி டால் கேக் செய்யும் போது சின்ன ஸ்டார் நாசல் வச்சு நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுத்துப்பேன். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் பெரிய ஃப்ளவராக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு 3D நாசல் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணினேன். அது ரொம்ப கசகசன்னு இருக்குது, பார்க்குறதுக்கு நிறைய கேப்பாகவும் இருந்துச்சு. நான் திரும்ப அந்த க்ரீம் எல்லாம் எடுத்துட்டு அது வந்து சின்ன ஸ்டார் நாசல் போட்டு திரும்ப இந்த மாதிரி நான் க்ரீம் கொடுத்துக்கிறேங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது வந்து நம்ம கேக் செய்யும் போது அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் கொடுத்துட்ருக்கக்கூடிய அதே நாசல் வச்சுட்டு இந்த கேப்லையெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்க. அப்போ கேப்பெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அடுத்ததான் நான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன ஸ்டார் நாசல் வச்சு இந்த மாதிரி மேலே டாப் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போது இவ்வளோ தூரம் அழகாக நான் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வருத்தமாக ஆயிடுச்சுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க, நான் கொடுத்துட்ருக்கக்கூடிய க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நான் கொடுக்கக்கூடிய ஸ்டார் நாசலோட எந்த டிசைனுமே உங்களுக்கு தெரியல பாருங்களேன். சும்மா வந்து வெச்சுவிட்ட மாதிரி தான் இருக்குது. அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா இதோடு எனக்கு க்ரீம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் கப் அளவுக்கு க்ரீம் எடுத்து பீட் பண்ணி நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணிவிட்டு கொடுத்துருந்தேன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இந்த பர்த்டே கேர்ளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இந்த கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க யாருக்குமே இந்த குறை தெரியல. ஆனால் நான் செய்யக்கூடிய எனக்கு மட்டும்தான், என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்கிறதுனால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். கொஞ்சம் அழகு இல்லாமல் இருக்குது. இது நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் நான். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா சுகர் பால்ஸ், இந்த மாதிரி கோல்டன் சுகர் பால்ஸ் எல்லா பக்கமாக கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஓவன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மோல்டு இல்லாமல் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். அடுத்து நான் இந்த மாதிரி சுகர் பேஸ்ட் வச்சுட்டு HBD அப்புறம் அபின்னு பர்த்டே கேர்ளோட பேரும் நான் வந்து வச்சுருக்கேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோக்கு மேலே வந்திருக்குதுங்க. 697 கிராம் பக்கம் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.